நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை உடனுக்குடன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாடாளுமன்றம் வந்துட்டு இரு அவைகளை கொண்டது, ஓகேங்களா? ஒன்று மேல் சபை, இன்னொன்று கீழ் சபை. மேல் சபையை வந்து நம்ம வந்து மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபை என்று அழைப்போம். கீழ் சபையை வந்துட்டு மக்களவை அல்லது லோக்சபா என்று அழைப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து மக்களவையை பற்றி பார்ப்போம். மக்களவையினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். சபாநாயகர் வந்துட்டு மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஓகேங்களா? நிதி மசோதா வந்துட்டு மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நிதி மசோதா மக்களவையில் மட்டுமே நிறைவேற்ற முடியும். அடுத்தது, மக்களவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள், அவர்களுடைய பதவி காலம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி இந்த அடுத்தது பார்ப்போம். மக்களவை உறுப்பினர்கள் வந்துட்டு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், ஓகேங்களா? மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 545. அந்த 545 பேரில் 530 பேர் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். யூனியன் பிரதேசங்களிலிருந்து 13 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 2 பேர் வந்துட்டு நமது இந்திய குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். யார் அவர் தேர்ந்தெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்திய சமூகத்தினரை சேர்ந்த 2 பேர் வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார். அடுத்தது, இவர்களுடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். மக்களவை உறுப்பினர்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு மக்களவையை கலைக்கலாமா அப்படின்னா, 2 ரீசனால் மக்களவையை நம்ம கலைக்க முடியும். ஒன்று, பிரதம மந்திரியினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் மக்களவையை கலைக்க முடியும். இல்லை அப்படின்னா, எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் குடியரசுத் தலைவரால் மக்களவை கலைக்கப்படலாம். அடுத்தது, மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளை பற்றி பார்ப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். செகண்டு, 25 வயது நிரம்பியவராக இருக்கணும். அடுத்தது, ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசு பணிகளில் வந்து இவர் சம்பளம் வாங்கக்கூடிய பதவியில் இவர் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி குன்றியவராக இருக்கக்கூடாது. பெற்ற கடனை வந்து திருப்பி செலுத்தாதவராக இருக்கக்கூடாது. இந்த 5 கண்டிஷன் தான் மக்களவை தேர்தலில் வந்துட்டு போட்டியிடுவதற்கான தகுதிகள் ஆகும். அடுத்தது, நம்ம மாநிலங்களவையை பற்றி பார்ப்போம். மாநிலங்களவை வந்து ராஜ்யசபா என அழைக்கப்படுது. மாநிலங்களவையினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமது இந்திய குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையினுடைய தலைவர். மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களால் வந்து மாநிலங்களவையின் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஓகேங்களா? அடுத்தது, மாநிலங்களவை வந்துட்டு ஒரு நிரந்தர அவையாகும். இதனை வந்துட்டு நம்ம கலைக்க முடியாது. ஆனால் மக்களவையை வந்து கலைக்கலாம், மாநிலங்களவையை கலைக்க முடியாது. அடுத்தது, மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி, அவர்களுடைய பதவி காலங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்ப்போம். மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் 250. அதில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 238 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மீதி இருக்கிறவங்க வந்துட்டு இந்திய குடியரசுத் தலைவரால், அதாவது 12 பேர் வந்துட்டு இந்திய குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்திய குடியரசுத் தலைவர் யார் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அந்த 12 பேரில் இலக்கியம், கலை, அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பு அறிவு உடையவர்களை வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார். அடுத்தது, மாநிலங்கை உறுப்பினர்களுடைய பதவி காலம் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆண்டுகள். அவர்களுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். ஆனால் வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 1/3 பகுதியினர் வந்துட்டு ஓய்வு பெறுகின்றனர். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 1/3 பகுதியினர் மாநிலங்களவையிலிருந்து ஓய்வு பெறுகின்றனர். அடுத்தது, மாநிலங்களவையில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தொகுதி, அவர் வந்துட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்தது, 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மாநிலங்களவையில் தேர்தலில் போட்டியிட 30 வயது நிரம்பியவராக இருக்கணும். மக்களவை தேர்தலில் போட்டியிட 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து மக்களவையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அடுத்தது, மனநிலை குன்றியவராக இருக்கக்கூடாது. பெற்ற கடனை திருப்பி செலுத்தாதவராக இருக்கக்கூடாது. அடுத்தது, மத்திய மாநில அரசுகளில் எந்த ஒரு பதவியும் வகிக்கக்கூடாது. சம்பளம் வாங்குகிற எந்த ஒரு பகுதியும் அவர் வகிக்கக்கூடாது.
ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அவர் அந்த அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த 6 தகுதிகளும் தான் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.